லைகா ப்ரொடக்ஷனில் ஜேசன் சஞ்சய் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி முன்னாடியே அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் ஹீரோவா விஜேஎஸ் நடிக்க போறாருன்னு ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்திருந்தது. அதுக்கப்புறமா துல்கர் சல்மான் அப்டேட் வந்திருந்தது. இப்போ ரீசெண்டாக துருவிக்ரம் நடிக்க போறாருன்னு அப்டேட் வந்திருந்தது. ஆனால் இப்போ நியூஸ் மீடியாவில் புதுசாக ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, ஜேசன் சஞ்சய் அவரோட கதையை சிவகார்த்திகேயன் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் நான் நடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுக்கு காரணம் என்னன்னா, லைகாவோட படத்தை ஜேசன் சஞ்சய் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு அபிஷியல் அப்டேட் வந்ததுமே நியூஸ் மீடியால ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. தளபதி விஜயோட ஃபேமிலிக்குள்ள சண்டை, அதனால சங்கீதா பாத்தீங்கன்னா தளபதி விஜயோட இல்லாம அவங்களோட பசங்களோட லண்டன்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் மீடியால அந்த டைம்ல அப்டேட் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஜேசன் சஞ்சய் லைகாவோட படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கறது தளபதி விஜய்க்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் அப்படிங்கறதையும் நியூஸ் மீடியால அப்டேட் பண்ணிருந்தாங்க. சோ அதனாலதான் சிவகார்த்திகேயன் ஜேசன் சஞ்சய் படத்துல நடிச்சா தளபதி விஜயோட விருப்பை சம்பாதிச்சிருவோமோ அப்படிங்கிற பயத்துல தான் இந்த படத்துல நடிக்கலன்னு சொல்லிட்டாராம். இதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல அப்டேட் பண்ணியிருந்தாங்க. எஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அமரன் படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அந்த படத்தை விநாயகர் சதுர்த்திக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. கரண்ட்ல ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல SK23 படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஷூட்டிங் இப்போதைக்கு பாண்டிச்சேரியில எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ருக்மிணி வசந்த் ஃபீமேல் லீடுல நடிக்க அனிருத் மியூசிக் பண்றாரு.